ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் முன்னாடி வந்து கொச்சின் சிப்யார்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து ட்ரேடர்ஸ் எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்துருந்தோம். நம்ம சொன்னால் மறுநாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4.5% வந்து அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5% வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பில் தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் பொசிஷன் வந்து நேற்று மார்னிங் எடுத்திருந்தோம், ஓப்பனிங்லேயே எடுத்தாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% ரிட்டர்ன் ஜஸ்ட் 2 டேஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக தான் நம்ம முன்னாடியே ஃபைன் பண்ணோம். இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணோம். இந்த ஸ்டாக் வந்து நாங்கள் ஸ்விங்குக்காக ஹோல்ட் பண்ணுறோம். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25% டார்கெட்டுக்காக நாங்கள் இதை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ டார்கெட் அச்சீவ் ஆனவுடனே உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் எடுத்த ட்ரேட்ஸ் என்ன, அதோட நிலவரங்கள் எப்படி இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ட்ரேட் கெய்னர்ஸ் அப்படிங்கிற நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ரீசெண்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். அதாவது ஒரு ஸ்விங் ஸ்டாக், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கரண்ட்டாக 148.39% கிட்ட வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இந்த ஸ்டாக் நான் வந்து பை பண்ணியிருந்தேன், பட் நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து எக்ஸிட் பண்ண மாட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படிங்கிறக்காக எக்ஸிட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் இதை வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்காக வந்து நான் அந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின அப்டேட் வந்து இன்னும் சீக்கிரமாகவே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே? ஸோ அதே மாதிரி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனாலிசிஸில் வந்து மசகான் டாக்ஸி பில்டர்ஸ் வந்து அப்கமிங் டேஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்களுமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன டிசிஷன் எடுக்கிறமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி சிலபஸ்லாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சிலபஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? சிலபஸ் மீன்ஸ் வந்து என்ன கவர் பண்ண போகிறோம், என்ன டைமிங்கு, என்ன ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருந்தோம். பட் நம்ம எப்படி வந்து ஸ்விங்கில் வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு முன்னாடியே வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி ஸ்விங் ட்ரேடிங்கான ஒர்க் ஷாப் வந்து இப்போ போயிட்டுருக்கு, அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. டிசம்பர் பேஜுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்விங் ட்ரேடிங்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ எதுக்கு அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஓகே, ஆக்சுவலி 28th நவம்பர் இன்றைக்கி. பட் நான் வந்து 27th நவம்பரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மார்க்கெட் வந்து இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இது நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ எப்போ பேசியிருந்தோம் அப்படின்னா 20, இது வந்து எக்ஸ்டர்டே, அதாவது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இது எக்ஸ்டர்டேன்னு காட்டுது. எக்ஸ்டர்டே டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:46 PM. ஓகே, ஸோ 11:46 PM உங்களுக்கு சார்ட்டோட வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4:45 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது முடிஞ்சிருக்கு, நேற்று முடிஞ்சிருக்கு, புதன்கிழமை வந்து முடிஞ்சிருக்கு. வியாழக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழன் அல்லது வெள்ளிக்குள்ளே இதை விட அடுத்து மேலே போய் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது இன்றைக்கி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்குமே வந்து நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நேற்று ட்ரேடட் ப்ரைஸ் 4:45.05. ஸோ இன்றைக்கி எங்கே க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட், அதாவது என்ன அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ளோஸ் அபவ் 4:46 வித்தின் 29th நவம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நான் டைப் பண்ணிட்டேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆக்சுவலி 4:45 மேலே போயிட்டு 4:46 மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4:57. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். ஸோ 4:57. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராகவே காட்டுறேன். ஸோ நான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நேற்றே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கான க்ளோஸ் என்னங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, 4:57. ஓகே, ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ளோஸ் அப்போ 4:46, அப்போ வித்தின் 29th நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது 29ஆம் தேதிக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கரெக்டாக
அந்த ஸ்டாக் வந்து நம்ம சொன்ன டேட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. அதாவது நாளைக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், நாளைக்கு உள்ளே போகும்னு சொல்லியிருந்தோம், பட் இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28th தான் ஆகுது, 28th நவம்பர் தான் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து சரி ஓகே, இந்த ஒரு ஸ்டாக்கோட நீங்கள் ஒரு ஸ்டாக் தான் அனலைஸ் பண்ணிங்களான்னு கேட்டால் இல்லை, இன்னொரு ஸ்டாக்குமே அனலைஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையுமே நான் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேடிஎம் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து வாங்கி அதில் வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணி பேடிஎம் செல் பண்ணிட்டேன், அதில் ஒரு 5000 கிட்ட வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், நேற்று வந்து நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது எஸ்டர்டே தான் இந்த சார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே நைட் வந்து 11:48 டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்த க்ளோஸ் ஆகிருந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணுறேன், 171.95 வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 171.91 க்ளோஸ் ஆகிருந்தது பிடிசி இந்தியா அப்படின்னு போட்டால் வரும். ஸோ என்ன நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று டிஸ்கஷன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் ஆல்சோ 172 மேலே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். க்ளோஸ் ஆகணும், க்ரீன் கேண்டில் எக்ஸ்பெக்டட் 29th நவம்பருக்குள்ள அப்படிங்கிறத நம்ம நேற்றே, அதாவது நேற்று நைட்டே வந்து பேசிட்டோம். 28ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அனாலிசிஸ் படி நான் வந்து இந்த 172 மேலே போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து அந்த பிடிசி இந்தியாவுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிடிசி இந்தியான்னு டைப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு க்ரீன் கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 172 மேலே க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிருக்கு, ஹை வரைக்கும் போயிருக்கு, அதாவது 177 வரைக்கும் போயிருக்கு. க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ப்ரைஸை விட மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எப்படி நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் மெத்தட் மூலியமாக தான் நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், பட் எல்லா ஸ்டாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ல என்னால் வந்து போட முடியாது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் என்னோட உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நம்மளோட அனாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேசி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ முன்னாடியே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க நாங்களும் அவங்களும் வந்து முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த இதில் வந்து நம்ம வாங்கினது இப்போ ரெண்டு ஸ்டாக்குமே வந்து என்ன மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம், எப்படி அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் சரிங்களா. அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பேசிட்டு தான், அதாவது நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதோட ரிசல்ட்ஸுமே வந்து சீக்கிரம், அதாவது டைம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் வந்து ரிவீல் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து முக்கியமான தகவல் வரும், அதாவது ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது, நம்மளோட அனாலிசிஸ் படி நல்லா போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நம்ம வந்து ஷேர் பண்ணோம், நீங்களுமே அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நிஃப்டி வந்து இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நிஃப்டி ஃபியூச்சருக்கான சார்ட்டு, பட் நிஃப்டி ஓகே தான். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் முன்னாடி நல்ல ஒரு ரெக்கவர் ஆச்சு, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான், ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டியோட டவுன் மூமெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழே போனால் மட்டும்தாங்க மறுபடியும் வந்து ஃபாலோ ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கன்சாலிடேஷன் முடிஞ்சிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த ஜோனுக்கு வந்து கீழே போனால் மட்டும்தான் நிஃப்டி வந்து செல்லிங். ஓகே சரி ஓகேங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ண தெரியணும், அந்த ஸ்டாக் வந்து இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியணும், அதாவது அடுத்த 2 நாளைக்குள்ளே அந்த ப்ரைஸை விட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கணிக்க முடியும். ஸோ நீங்களுமே வந்து கற்றுக்கணும் ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அட்மிஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆக்சுவலி இங்கே தான் நம்ம இது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதிலே வந்து நம்ம கொடுத்துருப்போம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டைம்லி அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது முக்கியமான வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐ எம் சப்ஸ்கிரைப்டு ப்ரோ அப்படின்னு போட்டுருங்க. ஓவராலாக நான் இப்போ இன்றைக்கி சொன்ன கண்டென்ட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா போச்சு அப்படின்னா நான் வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி, ஸோ அடுத்தடுத்த ஸ்டாக்ஸில் நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் தனியாகவே ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.